வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. இன்னைக்கு நம்ம ரெண்டு முக்கியமான ஆன்மீக பொருட்களை பத்தி பார்க்க போறோம். இது வீட்டில் இருந்தாலே விசேஷம், அதுக்குன்னு சும்மாவா வச்சுக்க முடியும். தினமும் ஒரு பூவாது வைக்கணும், பூஜை பண்ணணும். அப்படி பண்ணா எல்லா விதமான நல்ல விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கும். முக்கியமா வீட்டில் இருக்கிற வாசு தோஷம் மாதிரியான தோஷம்லாம் நீங்கும். பொதுவாகவே நம்ம ப்ராடக்ட்ஸை வந்து செலக்டடாக செலக்ட் பண்ணி தான் பண்ணுறது. சும்மா சகட்டு மணிக்கு எல்லாத்தையும் பண்ணணும்னு பண்ணுறது கிடையாது. இன்னொன்று, எந்த ஒரு விஷயத்தையும் ப்ராப்பராக அதுக்குரிய பூஜையை பண்ணிட்டு தான் மற்றவங்களுக்கு கொடுப்பேன். கருங்காலி பிள்ளையார்னா துர்கா கணபதி மந்திரம் 120,000, வெள்ளருக்கு பிள்ளையார்னா ஸ்வேதார்க கணபதி மந்திரம் 120,000, அத்தி பிள்ளையார் அதுவும் சிகப்பு அத்தி வரக்கட்டையில் பண்ணுற பிள்ளையார் கேட்கவே வேணாம் எவ்வளோ விசேஷம். அந்த பிள்ளையாரில் நிதி கணபதி மந்திரம் 120,000, லக்ஷ்மி கணபதி மந்திரம் 120,000, சுமுகாய நமக 120,000, ப்ளஸ் குழந்தை இல்லாதவங்களுக்கு ஸ்பெஷலாக சந்தான கணபதி மந்திரம் 120,000. இந்த மாதிரிலாம் பூஜை பண்ணி மற்றவங்களுக்கு கொடுக்கறது. புக்கிங் எவ்வளோ வருது வரலன்னு பார்க்காம நம்ம பாட்டு கிராண்டாக செலவு பண்ணி பூஜை பண்ணுறது. ஏன்னா அப்போ தான் அதுக்குரிய பலன் கிடைக்கும். வேத அத்தியாயம் முறப்படி பண்ணவங்கள வச்சு தான் இந்த பூஜையை பண்ணணும். அவங்களுக்குரிய சம்பாவனை அந்த ஹோம திரவியம் நம்ம எதையும் எதிர்பார்க்காம பண்ணுறது. அப்படி பண்ணுறதுனால தான் தேவையான அளவு தேவைக்கு மேலேயே நிறைய புக்கிங்கை கடவுள் கொடுத்துட்டுருக்கார். நம்மளும் யாரையும் ஏமாத்தாம எல்லாருக்கும் ஒரே மாதிரி பூஜையை பண்ணி திருப்தியாக கொடுத்துட்டுருக்கோம். எல்லாம் இறைவன் அருள் தான். அதுவும் இந்த கருங்காலி கருடாழ்வார் விஷயங்கிறது கேட்கவே வேணாம். இந்த கருட மாலா மந்திரம் ஓம் நமோ பகவதே கருடாய காலாக்னி வர்ணாய ஏகி ஏகி காலானலோல ஜிக்வாய பாதைய பாதைய மோகய மோகய வித்ராவய வித்ராவய பிரம பிரம பிரமய பிரமய ஹனஹன தகதக பத பத ஹும்பட் ஸ்வாஹா. இவ்வளோ பெரிய மந்திரத்தை ஒரு தடவை சொல்றதே நிறைய பேருக்கு வராது, கஷ்டம். இதை 120,000 தடவை முறப்படி வேத அத்தியாயனம் பண்ணவங்களை வச்சு இந்த மந்திரத்தை கருடாழ்வார் மேலே சொல்லி உருயேற்றி பூஜை பண்ணி நிறைய பேருக்கு கொடுத்துட்டு இருக்கு. கருடாழ்வாரை பொறுத்த வரைக்கும் 8 பேட்ச் பூஜை அவருக்காக பண்ணியாச்சு. ஸோ தேவையான அளவு நம்ம வீட்டில் கருடாழ்வார் ஸ்டாக் இருக்கார், ப்ராப்ளம் இல்லை. கருங்காலி பிள்ளையார், வெள்ளருக்கு பிள்ளையார், அத்தி பிள்ளையாருக்கான பூஜை இப்போ நடந்துட்டு இருக்கு. 14th April கம்ப்ளீட் ஆகும். கருங்காலி பாலா திருப்புர சுந்தரி சில பேருக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், ரெகுலராக நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு. அகத்தியர் முதலான எல்லா சித்தர்களும் பிரதானமாக எந்த தெய்வத்தை வேண்டுவாங்கன்னா வாளை அப்படிங்கிற பாலா திருப்புர சுந்தரி அம்மனை. அந்த பாலா திருப்புர சுந்தரியை இந்த மாதிரி கருங்காலியில் பண்ணி பூஜை பண்ணி மற்றவங்களுக்கு கொடுக்கறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. நம்ம ஃபேமிலியே ஸ்ரீ வித்யா உபாசனை எடுத்துட்ட ஃபேமிலிங்கிறதுனால தான் 3 மாசத்துக்கு மேலே பாலா திருப்புர சுந்தரி பூஜைங்கிறது நடந்துட்டு இருக்கு. ஏன்னா ரொம்ப சிம்பிள் மந்திரம் பாலா திருப்புர சுந்தரி மந்திரம்னு பார்த்தா ஓம் ஐம் கிளீம் சௌம் சௌம் கிளீம் மைம். 3 நாள் கூட ஆகாது, 10 பேர் 12 பேரை வச்சு பண்ணுறப்போ. இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுற பூஜைங்கிறதுனால கிராண்டாக நடந்துட்டு இருக்கு. 3 மாசத்தை தாண்டி வர 14th April முடியும். லிமிட்டட் ஸ்டாக்ஸ் தான் பாலா திருப்புர சுந்தரி நம்முடைய இல்லத்தில் இருக்காங்க. யாராக வேணும்னா சீக்கிரமாக புக் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா ஜூன் 14th மேலே கிடைக்கும். பாலா திருப்புர சுந்தரிக்கு இனிமேல் அடுத்தடுத்து பேட்ச் பூஜை நடக்கும். இனிமேல் அடுத்து நடக்கிற பூஜையெல்லாம் சீக்கிரமாக முடிஞ்சிடும், அதிகபட்சம் 1 மாசத்துக்குள்ள. இது ஃபர்ஸ்ட் டைம் நடக்கிற பூஜைங்கிறதுனால அப்படி கிராண்டாக போகும். இந்த மாதிரி நம்ம நிறைய பூஜைகள் ஆரம்பத்தில் தாமரமணி மாலை கருங்காலி இதுலேருந்து ஆரம்பித்து பல விஷயங்களுக்கு பண்ணிகிட்டு இருக்கோம். இத்தனைக்கு நம்ம வந்து செலக்டடாக தான் பண்ணுறது. எது சாஸ்திரமோ எது சாஸ்திரத்தில் இருக்கோ அதை தான் பண்ணுறது. கருங்காலினா உத்தர காலாமிருதம் மாதிரி பல நூல்களில் அதோட சிறப்பை சொல்லியிருக்கு, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அதனால தான் தவம் பண்ணுற முனிவர்கள்லாம் கையில் கருங்காலி தண்டத்தை வச்சு தவம் பண்ணுறாங்க. அதே மாதிரி கிராமப்புறங்களில் இன்றைக்கும் சில இடங்களில் இருக்கிற வழக்கம், துக்க வீட்டுக்கு போயிட்டு வரப்போ கருங்காலியில் பண்ண உலக்கையை தாண்டிட்டு வீட்டுக்குள்ளே வருவாங்க. அந்த துக்க வீடு வரைக்கும் போயிட்டு வந்ததுனால கெட்ட சக்திகளாக இருக்கட்டும் இல்லை கெட்ட வைரஸாக இருக்கட்டும் அந்த பாதிப்புலேருந்து காப்பாற்றும். அப்படி இருக்கிறப்போ அந்த கருங்காலியே மாலையாக பண்ணி போட்டுட்டா, அதுவும் செங்கருங்காலி சிவபெருமானோட நட்சத்திரம் திருவாதிரை, அந்த திருவாதிரைக்குரிய மூலிகை விருட்சம் செங்கருங்காலி. செங்கருங்காலியை வச்சு சிவ பூஜை பண்ணுறது எவ்வளோ விசேஷம், பெருமாள் பூஜையும் ரொம்ப விசேஷம். ஏன்னா செங்கருங்காலி இருக்கிற இடத்துல செல்வம் இருக்கும், செல்வாக்கு இருக்கும். அதனால தான் அன்றைக்கி ராஜாக்களுக்கு செங்கோல்னு பண்ணி கையில் கொடுத்தாங்களே, செங்கருங்காலியில் பண்ண கோல் தான். இப்படி நம்ம பார்த்து பார்த்து எது சாஸ்திரமோ அதை பண்ணுறது. அப்படி பண்ணாலும் இந்த கருங்காலி மாதிரியான விஷயங்களையும் குறை சொல்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்காங்க. எல்லாரும் எல்லா விஷயங்களையும் சரின்னு சொல்லிட மாட்டாங்க. ஆனால் நம்ம முன்னோர்கள் எதை பின்பற்றி இருக்காங்க, சாஸ்திரப்படி தர்மப்படி எது சரி அப்படிங்கிறத பகுத்து ஆராயும் தன்மைங்கிறது நமக்கு இருக்கணும்.
இருந்து அதை ஃபாலோ பண்ணால் நம்ம வாழ்க்கை ஓஹோன்னு இருக்கும். அந்த வகையில் எல்லாருடைய வீட்லேயும் இருக்க வேண்டிய ரெண்டு முக்கியமான ஆன்மீக பொருள், ஒன்று முத்துசங்கு, இன்னொன்று ஏகாட்சி நாரியல். இந்த ரெண்டும் 550 ரூபா ஆகும், செட்டாக சேர்த்து 500 ரூபா, கொரியர் சார்ஜோட சவுத் இந்தியா ஃபுல்லாக ஃப்ரீ ஷிப்பிங், எல்லாருக்கும் கொடுக்கலான்னு இருக்குது. முன்னாடி லகுநாரியலே ஒரு தேங்காய் 1000 ருபீஸுக்கு நிறையா பேர் கொடுத்துருக்கு, அப்போ அவ்வளோ டிமாண்ட் இருந்தது. இப்போ தேவையான அளவு கான்டாக்டு டைரெக்டாக வாங்க முடியறது, அதனால் லகுநாரியலை விட ஏகாட்சி நாரியல் பெருசு, அதை 300 ருபீஸ்க்கு எல்லாருக்கும் ப்ரொவைட் பண்ண முடியறது. அதோடு இந்த முத்துசங்கு வேற, இந்த ஏகாட்சி நாரியலை வச்சு பிள்ளையார் பூஜை லக்ஷ்மி பூஜை ரெண்டுமே பண்ணலாம், அவ்வளோ விசேஷம். அதுவும் ஓம் ஸ்ரீங்கம் சௌமியாய கணபதியே வரவரத சர்வஜனமே வசமானய ஸ்வாகாங்கிற லக்ஷ்மி கணபதி மந்திரத்தை சொல்லி ஏகாட்சி நாரியலுக்கு பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஓம் ஸ்ரீங்கம் சௌமியாய கணபதயே வரவரத சர்வஜனமே வசமானய ஸ்வாகா. எல்லாரும் ஸ்க்ரீனை பாருங்க, ஸ்க்ரீனில் இந்த மந்திரம் கொடுத்துருக்கு. ஓம் ஸ்ரீங்கம் சௌமியாய கணபதயே வரவரத சர்வஜனமே வசமானய ஸ்வாகா. அப்புறம் இந்த ஏகாட்சி நாரியலை வச்சு லக்ஷ்மி பூஜையும் பண்ணலாம், பிள்ளையார் பூஜையும் பண்ணலாம். சரி, முத்துசங்கை வச்சு என்ன பண்ணணும்? லக்ஷ்மி பூஜை பண்ணுறப்போ முத்துசங்கியை வச்சு பண்ணுறது விசேஷம். இன்னொன்று, விஷ்ணுவுக்கு முதல் மரியாதை பண்ணிட்டு அப்புறமா தன்னை வேண்டினாதான் லக்ஷ்மி தாயாருக்கு பிடிக்கும். அதனால் முதல்ல ஏதாவது பெருமாள் ஸ்லோகங்கள் தெரிஞ்சால் சொல்லலாம், அப்படி இல்லைன்னா ஓம் நமோ நாராயணாங்கிறத 11 தடவை சொன்னாலே போகும், 11 தடவையோ 108 தடவையோ. அதே மாதிரி மகாலட்சுமி தாயாரோட மூல மந்திரம் ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியை நமக, அது ஒரு 11 தடவை இல்லை 16 தடவை. அப்புறம் சோடச லட்சுமி ஸ்லோகம், இதை பற்றி நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கு. உண்மையில் லக்ஷ்மிங்கிறது 16 வடிவங்கள், 16 பெற்று பெருவாழ்வும் வாழ்கன்னு சொல்லுவோமே, 16 செல்வங்கள். அந்த 16 செல்வங்களின் குறியீடுகளாக லக்ஷ்மி தாயார் 16 வடிவங்களில் இருக்காங்க. இந்த 16 லட்சுமியை நம்ம அஷ்டலட்சுமின்னு சுருக்கிட்டோம் 8. அந்த சோடச லட்சுமியுடைய ஆற்றலையும் ஆவாகனம் பண்ணுறதுக்கு உரியேற்றுறதுக்கு சக்தி வாய்ந்த ஒரு ஸ்லோகம் மகாமந்திரம் இருக்குது, அதுதான் சோடச லட்சுமி ஸ்லோகம். இது நிறைய பேருக்கு கரெக்டாக சொல்ல வரும், ப்ரொனவுன்சியேஷன் கரெக்டாக சொல்ல வந்தால் சொல்லலாம், அப்படி சரியாக சொல்ல வரலையா 16 தடவை ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை நமகன்னு சொல்லுங்க, அது அந்த 16 சோடச லட்சுமிக்கும் போய் சேர்ந்துடும். இப்போ சோடச லட்சுமி ஸ்லோகம் ஏற்கனவே நம்ம நிறைய தடவை பார்த்துருக்கோம், இருந்தாலும் இப்போ இன்னொரு தடவை பார்ப்போம். லக்ஷ்மி கணபதி மந்திரமும் சரி, சோடச லட்சுமி ஸ்லோகமும் சரி, இந்த வீடியோவோட கமெண்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஏகாட்சி நாரியல் முத்துசங்கு ரெண்டும் சேர்த்து 500 ருபீஸுங்கிறத பார்த்தாச்சு. இந்த ஏகாட்சி நாரியல்ங்கிறது ஒரு இம்மார்டல் கோகனட், அதான் எத்தனை வருஷம் ஆனாலும் இதுக்கு அழிவே கிடையாது, கெட்டு போகாது, அப்படியே இருக்கும் 100 வருஷம் ஆனாலும். லகுநாரியலும் அதே மாதிரி தான், ஏகாட்சி நாரியல் இன்னும் விசேஷம். விருப்பப்படுறவங்க உங்கள் ராசி நட்சத்திரம் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா கொரியர் அனுப்பி வைக்கப்படும். 8838-6460 த்ரூ அவுட் த சவுத் இந்தியா, இன்க்ளூடிங் ஷிப்பிங் சார்ஜ் 500 ருபீஸு. நேரில் வந்து வாங்கினாலும் அதே 500 தான். இப்போ நம்முடைய ஆஃபீஸ் அட்ரஸ் டீட்டெயில்ஸும் பார்ப்போம். ஸ்க்ரீனில் பார்க்குற இதே அட்ரஸுக்கு தான் வரணும். மண்டே டு சண்டே மார்னிங் 9லேருந்து ஈவினிங் 7 வரைக்கும். அடுத்து சில முக்கியமான விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம், வர பௌர்ணமி இன்னைக்கு நம்ம அதை பார்க்கலாம். இப்போ சோடச லட்சுமி ஸ்லோகத்தை மறுபடியும் ஒரு தடவை பார்ப்போம், முழு கவனத்தோடு கேளுங்கள். இப்போ நான் மறுபடியும் இந்த சோடச லட்சுமி ஸ்லோகத்தை சொல்றதே எதுக்குன்னா, ப்ரொனவுன்சியேஷனை எல்லாருக்கும் ஓரளவு கரெக்டாக புரியணுங்கிறதுக்காக. ஓம் ஆதிலட்சுமி நமஸ்தே அஸ்து பரபிரம்மஸ்வரூபிணி யசோ தேயி தனம் தேயி சர்வ காமாம்ச தேயி மே சந்தான லட்சுமி நமஸ்தே அஸ்து புத்திர பௌத்திர பிரதாயினி புத்திரான் தேயி தனம் தேயி சர்வ காமாம்ச தேயி மே வித்யா லட்சுமி நமஸ்தே அஸ்து பிரம்ம வித்யா ஸ்வரூபிணி வித்யாம் தேயி கலாம் தேயி சர்வ காமாம்ச தேயி மே தனலட்சுமி நமஸ்தே அஸ்து சர்வ தாரித்ரிய நாசினி தனம் தேயி ஸ்ரீயம் தேயி சர்வ காமாம்ச தேயி மே தானிய லட்சுமி நமஸ்தே அஸ்து சர்வாபரண பூஷிதே தானியம் தேயி தனம் தேயி சர்வ காமாம்ச தேயி மே மேதா லட்சுமி நமஸ்தே அஸ்து கலிகல்மஷநாசினி பிரக்யாம் தேயி ஸ்ரீயம் தேயி சர்வ காமாம்ச தேயி மே
கஜலட்சுமி நமஸ்தே அஸ்து சர்வ தேவஸ்வரூபிணி அஸ்வாம்ச கோகுலம் தேயி சர்வ காமாம்ச தேயி மே வீரலட்சுமி நமஸ்தே அஸ்து சர்வ காரிய ஜயப்ரதே வீரியம் தேயி பலம் தேயி சர்வ காமாம்ச தேயி மே ஜயலட்சுமி நமஸ்தே அஸ்து பராசக்தி ஸ்வரூபிணி ஜயம் தேயி சுபம் தேயி சர்வ காமாம்ச தேயி மே பாக்கியலட்சுமி நமஸ்தே அஸ்து சௌமாங்கல்ய விவர்த்தினி பாக்கியம் தேயி ஸ்ரீயம் தேயி சர்வ காமாம்ச தேயி மே கீர்த்திலட்சுமி நமஸ்தே அஸ்து விஷ்ணு பக்ஷஸ்தலஸ்திதே கீர்த்திம் தேயி ஸ்ரீயம் தேயி சர்வ காமாம்ச தேயி மே ஆரோக்கியலட்சுமி நமஸ்தே அஸ்து சர்வ ரோக நிவாரிணி ஆயுர்தேயி ஸ்ரீயம் தேயி சர்வ காமாம்ச தேயி மே சித்தலட்சுமி நமஸ்தே அஸ்து சர்வ சித்தி பிரதாயினி சித்திம் தேயி ஸ்ரீயம் தேயி சர்வ காமாம்ச தேயி மே சௌந்தர்யலட்சுமி நமஸ்தே அஸ்து சர்வாலங்கார சோபிதே ரூபம் தேயி ஸ்ரீயம் தேயி சர்வ காமாம்ச தேயி மே சாம்ராஜ்யலட்சுமி நமஸ்தே அஸ்து புக்தி முக்தி பிரதாயினி மோக்ஷம் தேயி ஸ்ரீயம் தேயி சர்வ காமாம்ச தேயி மே ஓம் மங்களே மங்களாதாரே மாங்கல்யே மங்களப்பிரதே மங்களா அர்த்தம் மங்களே சி மாங்கல்யம் தேயி மே சதா சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதியே சரண்யே த்ரியம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே சுபம் பவது கல்யாணி ஆயுராரோக்கிய சம்பதாம் மம சத்ரு விநாசகாய தீபஜோதி நமோஸ்துதே. அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணித்திருநாடு. நன்றி, வணக்கம்.